In 2021 UPSC results, 24 out of top 50 is from Shankar IAS Academy. Admission open for 2022. எங்களை கடவுளுக்கு பிடிக்கலனா பரவாயில்ல, நாங்க இனி அவர் கும்பிட மாட்டோம். இனி அண்ணல் அம்பேத்கர் கும்பிட போறோம் என கோபத்தின் உச்சியில் பேசுகிறார் சோபமா. இவரின் கிராமத்தில் நடைபெற்ற மத ஊர்வலத்தின் போது அவரது மகன் கடவுள் சிலையை தொட்டதால் சோபமாவுக்கு அக்டோபர் 1 தேதிக்குள் 60,000 ரூபாய் அபராதம் கொடுக்க காலக்கெடு விதிக்கப்பட்டுள்ளது. ஏன் தெரியுமா? அவர் குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதுதான் காரணம். கர்நாடகா மாநிலம் பெங்களூரில் இருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோலார் மாவட்டம் மாலூர் தாலுகாவில் உள்ள உள்ளேறு ஹள்ளியில் சோபமா தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார். செப்டம்பர் 9 அன்று சோபமா தனது மகனின் குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்டுள்ளார். ஆனால் திங்களன்று கோலாரின் சில அமைப்புகளிடம் அவர் தனக்கு நேர்ந்த கொடுமையை விவரித்த போதுதான் இந்த சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது. செப்டம்பர் 8 அன்று பூதையம்மா திருவிழாவை கிராம மக்கள் நடத்தியதால் கோயிலுக்குள் செல்ல சில சமுதாயங்கள் அனுமதிக்கப்படவில்லை. கிராமத்தில் ஊர்வலம் செல்லும் போது சோபமாவின் மகன் தென்னிந்தியாவின் முக்கிய கிராம தெய்வமான சிறீரண்ணாவின் சிலையுடன் இணைக்கப்பட்ட கம்பத்தை தொட்டுள்ளார். கிராமவாசியான வெங்கடேசப்பா அதை கவனித்து அத்துமீறல் நடந்ததாக கூறி அவரது குடும்பத்தினரை ஊர் பெரியவர்களிடம் ஆஜராக சொன்னார். அடுத்த நாள் பெரியவர்களை சந்தித்த சோபம்மா அக்டோபர் 1 தேதிக்குள் 60,000 ரூபாய் அபராதம் கட்ட சொன்னதை அடுத்து அதிர்ச்சிக்கு ஆளானார். அபராதம் கட்டத் தவறினால் கிராமத்திலிருந்து வெளியேற்றப்படுவீர்கள் என அவர்கள் எச்சரிக்கப்பட்டுள்ளனர். அக்கிராமத்தில் கிட்டத்தட்ட 75 முதல் 80 வீடுகள் உள்ளன. பெரும்பாலான குடும்பங்கள் வெக்கலிகா சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஆவர். இக்கிராமத்தில் சுமார் 10 ஒதுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். சோபமாவின் வீடு கிராமத்தின் ஒதுக்குப்புறத்தில் உள்ளது. அவரது மகன் கிராமத்தில் உள்ள பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். சோபமாவின் கணவரான ரமேஷ் நோய்வாய்ப்பட்டிருப்பதால் குடும்பத்தின் ஒரே ஆதாரமான சோபமா வேலைக்கு செல்கிறார். தினமும் காலை 5:30 மணிக்கு ரயிலில் பெங்களூரு சென்று அங்குள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வீட்டு பராமரிப்பு ஊழியராக வேலை செய்துவிட்டு 7:30 மணிக்கு திரும்புவார். எனக்கு 13,000 ரூபாய் சம்பளம், வீட்டை நடத்துவதே கஷ்டம். இந்த நிலையில் 60,000 அபராதம் விதிக்கப்பட்டது எங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது என்று சோபமா கூறுகிறார். கிராம பெரியவர்கள் என்ன சொன்னார்கள் என்று கேட்டதற்கு ஒரு குறிப்பிட்ட சமுதாய சிறுவன் சிலையை தொட்டதால் அது தூய்மையற்றதாக மாறிவிட்டது என்றும் அதை சுத்தம் செய்து சிலைக்கு மீண்டும் பூஜை செய்ய வேண்டும் என்றும் சோபமா கூறினார். கடவுளுக்கு நாங்கள் தொட்டால் பிடிக்கவில்லை என்றால் அல்லது மக்கள் எங்களை ஒதுக்கி வைக்க விரும்பினால் தெய்வத்தை வழிபட்டு என்ன பயன்? மற்றவர்களைப் போலவே நானும் பணத்தை செலவழித்திருக்கிறேன், கடவுளுக்கு நன்கொடை அளித்திருக்கிறேன். இனிமேல் நான் அப்படி ஏதும் செய்ய மாட்டேன். டாக்டர் அம்பேத்கரை மட்டும் இனி வணங்கப் போகிறேன் என்கிறார் சோபம்மா. சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகள் நிறைவு பெற்ற போதிலும் சாதிய கொடூரம் தொடர்ந்து அரங்கேறி வருகின்றன. சக மனிதரை மனிதராக பார்க்காத குணம் சமூகத்தில் வேரூன்றி கிடக்கிறது. சாதி ஒழிப்பிற்காக பெரியார் அம்பேத்கர் போன்ற தலைவர்கள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்ட போதிலும் இன்றும் சாதியம் தொடர்வது நான் இன்னும் தீவிரமாக இயங்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. In 2021 UPSC results, 24 out of top 50 is from Shankar IAS Academy. Admission open for 2022.